வணக்கம். இன்றைய பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. நம்முடைய ஊக்கமது கைவிடேல் மற்றும் செல்லும் பாதையில் பதிவுகளுடைய ஆங்கில பதிவுகள் நம்முடைய இன்னொரு சேனலான சிசிலஸ் மோட்டிவேஷன் என்ற சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். விருப்பமானவர்கள் அதை பார்த்து பயனடையுங்கள். செல்லும் பாதையில் முடிவெடுத்த பிறகு தயங்கக்கூடாது, தயங்கினால் முடிவெடுக்க முடியாது. மற்றவர் செய்வது போன்று நீ செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீ எப்படி செய்ய விரும்புகின்றாயோ அப்படி செய். உனக்கு பிடித்ததை பின்தொடர், அதன் மீது முழு கவனம் செலுத்து. அதை அடைய தடையாக இருப்பவைகளை பற்றி யோசிக்காதே. அந்த யோசனை உன்னை பலமிழக்கச் செய்யும். உன் பிரச்சனைகளுக்கான எல்லா காரணங்களையும் வெளியில் தேடாதே. காரணம் நீயாக கூட இருக்கலாம். நீ என்ன செய்கின்றாய் என்பதற்கு நீயே பொறுப்பாளி என்பதை உணர். அது ஒன்றே உன்னை தெளிவாக்கும். எத்தனை முறை விழுந்தாய் என்பதல்ல, எழுந்திருக்காமல் இருந்தாயா என்பதுதான் கேள்வி. தடுமாறி விழுந்தாலும் பரவாயில்லை, பிறர் தடுக்கியதால் விழுந்தாலும் பரவாயில்லை. எழுந்திடு, உன் கனவை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறு. உன்னை முழுமையாக நம்பு, உனக்கு உண்மையாக இரு. உன்னிலிருந்து துவங்கு, உன்னையே நீ நேசி. உன்னுடைய காரியத்தில் நீயே கவனமாக இல்லாத பொழுது மற்றவர்களை குறை சொல்லி என்ன பயன்? நீ செய்யும் வேலை உனக்கு பிடித்திருந்தால் அதிகாலையில் கண்பிடிப்பது கடினமான முயற்சியாக இருக்காது. வாழ்வில் எதுவாயினும் முகத்தில் சிறு புன்னகையும் மனதில் நிறைய நம்பிக்கையும் என்றும் நிறைந்திருக்கட்டும். உன்னை தேற்றவும் உன் சூழலை மாற்றவும் அவைகள் போதும். நன்றிகள்.